பராமரிக்கப்படாத குடிநீர் தண்ணீர் தொட்டி, வெளியேறும் பாம்புகளால் கோவையில் பொதுமக்கள் அச்சம். கோவை மாநகராட்சி 32வது வார்டு விளாங்குறிச்சி மருதம் நகர் பகுதியில் தமிழ்நாடு குடிநீர் வடிகால் வாரியத்தின் குடிநீர் தொட்டி உள்ளது. தற்போது இந்த குடிநீர் தொட்டி அமைந்துள்ள இடத்தில் சுமார் 40க்கும் மேற்பட்ட குடும்பங்கள் வசித்து வரும் சூழலில் குடிநீர் தொட்டிக்கு கீழே சுற்றிலும் புதர்மண்டி கிடப்பதால் பாம்பு, தேள் உள்ளிட்ட விஷ ஜந்துக்கள் அடிக்கடி வீடுகள் இருக்கும் பகுதிகளுக்கு வந்து விடுவதாகவும், இதனால் இப்பகுதியில் வசிப்பதற்கே அச்சமாக உள்ளதென அப்பகுதி மக்கள் தெரிவிக்கின்றனர். மேலும் இப்பகுதியில் குழந்தைகள் விளையாடவே முடியாத சூழல் நிலவுவதாகவும், இப்பகுதியில் நடந்து செல்லவே பயமாக இருப்பதாக தெரிவித்தனர். குடிநீர் வடிகால் வாரிய அதிகாரிகளிடம் இது குறித்து தெரிவித்தும் எவ்வித நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை என பொதுமக்கள் கூறினர். தண்ணீர் தொட்டி இருக்கின்ற இடத்தை மாநகராட்சி பணியாளர்களே குடிநீர் வடிகால் வாரிய பணியாளர்களோ அடிக்கடி சுத்தம் செய்ய வேண்டுமென கோரிக்கை விடுத்த மக்கள், அப்படி செய்தால்தான் பாம்புகள் உள்ளிட்ட விஷ ஜந்துக்கள் வீடுகள் இருக்கின்ற பகுதிகளுக்கு வராமல் இருக்கும் என தெரிவித்தனர். என் பேர் சாந்தினிங்க. இங்கே நாங்கள் விளாங்குறிச்சி மருதம் நகர்லேருந்து பேசுகிறோம். ரொம்ப பாம்புங்க, நேற்று கூட ஒரு பாம்பு பையன் அடித்தான். குழந்தைங்களால வெளியில் விடவே முடிய மாட்டேங்குது, பயமாக இருக்குது. அவ்வளோ பெருசு இருக்குது பாம்புங்க. தினமும் ஒரு நாளைக்கு 2 தடவை 3 தடவை பார்க்குறோம் பாம்புகளை. என்ன பண்ணுறதுனே தெரியல, பயமாக இருக்குது. இங்கே குடியிருக்கவே பயமாக இருக்குது. எவ்வளோ எந்த இடத்துல சொல்கிறது, எத்தனை பேர்கிட்ட சொல்கிறதுன்னு ஒன்றுமே புரிய மாட்டேங்குதுங்க. யாராவது நடவடிக்கை எடுத்தாங்கன்னா பரவாயில்லைங்க. பகல்ல தாங்க, பகல்ல நிறைய இருக்கு. இரவுல நாங்க பாக்குறதுக்கு வழி இல்ல. பகல்லயே நிறைய சுத்துது, வெளியில வர்றதுக்கே பயமா இருக்கு. காலை எடுத்து வச்சு எப்ப பார்த்தாலும் பெருசும் இருக்கு, சின்னதும் இருக்கு. ஏகப்பட்ட குட்டி போட்டு வச்சிருக்குது. கட்டு விரியம் வருது, நாகப்பாம்பு வருது, சாரப்பாம்பு வருது. டிசைன் டிசைனா பாத்துட்டு இருக்கிறோம் நாங்க. எல்லா வகையான பாம்புகளையும் பாத்துட்டோம் நாங்க. இங்க பார்த்தா நேத்து ஒன்னு அடிச்சோம், முந்தா நேத்து ஒன்னு அடிச்சோம். எத்தனை பாம்பு அடிக்கிறது, நாங்களே எவ்வளவுதான் சமாளிக்கிறது, இங்கன்னே புரிய மாட்டேங்குதுங்க. என் பேர் ஜெகநாதண்ணா. 15 வருஷம் ஆச்சுங்க நாங்கள் இங்கே வீடு கட்டி. விளாங்குறிச்சி ரோட்டில் பிபிஜி காலேஜ் ஆப்போசிட்டில் 65 சென்ட் இது ரிசர்வ் சைட்காக இருந்தது. அதை நாங்கள் வாட்டர் போர்டு கட்டுறோம். வாட்டர் போர்டுக்காரர் வந்து கேட்டாங்க, நம்ம எம்எல்ஏ அண்ணன் இருந்தார் அப்போ. சரி, இது குழந்தை விளையாடுறது தானே, இப்போ டேங்க் கட்டினா எல்லாத்துக்கும் சௌகரியமாக இருக்குது அப்படின்னு கேட்டார். நாங்களும் ஓகே சொன்னோம். டேங்க் கட்டினது இது வரைக்கும் உள்ள க்ளீன் பண்ணவே கிடையாது. நாங்களும் சொல்லியாச்சு, எல்லாம் முயற்சி எடுத்து பார்த்துட்டோம். இப்போ பார்த்தீங்கன்னா மலையில விட மோசமாக இருக்குதுங்க மரங்க. அந்த பக்கம் இந்த பக்கம் அது மரத்தில் ஏறி இறங்கிக்குது, மறுபடியும் அந்த பக்கம் போயிடுது. அது நேற்றுக்கே முந்தா நாள் 2 பாம்புங்க அப்படியே நாங்களும் சாரையும் வந்து இவ்வளோ கைட்டுக்கு நிற்குது. அது விளையாடுது, மறுபடியும் 2 ஏறி டேங்க்குள்ளே போயிடுச்சு. எப்படிங்க இங்கே எல்லாம் குழந்தைங்க சாயந்தரம்னா ஸ்கூல் விட்டு வந்தாங்கன்னா 6 மணி வரைக்கும் இங்கே விளையாடுறாங்க. அவங்களே தான் பார்த்து பார்த்து சொல்கிறாங்க, இங்கே பாம்பு போகுது, அங்கே பாம்பு போகுது, அங்கே இருக்குது, இங்கே இருக்குதுன்ட்டு. இது நாங்கள் பல தடவை சொல்லியாச்சு, எந்த நடவடிக்கையும் இது வரைக்கும் எடுக்கலை. யாரையும் அரசாங்கத்தையும் குறை சொல்கிறதுக்குல்ல, யார் மேலே குறை சொல்கிற மாதிரி இல்லை. வெறுத்து போய் விட்டுட்டோம், ஏதோ நடக்கிறது நடக்குது அப்படின்ட்டு. இனிமேலாவது அரசாங்கம் என்ன, இனிமேல் அரசாங்கம் இதுக்கு ஒரு அதாவது கண்டினியூவாக ஒரு ஆள் இதுக்குன்ட்டு போட்டு ஒரு 15 நாளைக்கு ஒரு தடவை சுத்தம் பண்ணிகிட்டே இருந்தால் தான் சரியாகும். இல்லைன்னா மழை பெஞ்சால் 10 நாள் மறுபடியும் முளைச்சிக்குது, யாருமே திரும்பி பார்க்கறது இல்லை. இதுக்கு வாட்டர் போர்டெலாம் குடி இருக்கிறாங்க, அவங்க என்னன்னு கூட கண்டுக்கிறது கிடையாது. இதெல்லாம் எப்படியாவது அரசாங்கத்துக்கு தெரிவித்து ஒரு முடிவு, இறுதியான முடிவு எடுத்தால் நல்லா இருக்குன்னு சொல்கிறேங்க.